ஜோதி ரகசியங்கள் நேர்களுக்கு வணக்கம். நான் பாக்யாஷ் ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்டர். இப்போ உங்களோட வீட்டில் யாருக்காவது வந்து சனி தோஷம் இருக்குது, ஏழரை சனி நடக்குது, அஷ்டம சனி நடக்குது, இதனால பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டு இருக்கு, வீட்டில் வந்து பிரச்சனைகள் குறையாமல் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இது பண்ணுங்கள். இது பர்டிகுலர் பர்சனே பண்ணாலும் ஓகே, இல்லை அவங்களுக்காக வேண்டி ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து இந்த வீட்டில் வந்து பண்ணினாலுமே ஓகே தான். இதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு சனிக்கிழமையுமே வந்து அந்த வீட்டில் வந்து சுந்தரகாண்டம் படிங்க, உங்களால் முடிஞ்சால் படிங்க. இது படிக்கிறப்ப தான் வந்து அந்த எனர்ஜியில் வந்து பெரிய மாற்றங்கள் அந்த இடத்துல கொண்டுட்டு வர முடியும். படிக்கவே முடியாது, வாய்ப்பே கிடைக்கலன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து சுந்தரகாண்டத்தோட சவுண்ட் வந்து அந்த இடத்துல ஒலிக்க வைங்க. நீங்கள் வந்து உட்காந்து அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கேளுங்க. அப்போ வந்து அந்த சனி தோஷத்தினால இருக்க பாதிப்புலேருந்து நம்ம கொஞ்சம் விலகிடுவோம். இப்போ உங்களோட வீட்டில் வந்து ரொம்ப திருஷ்டி ஜாஸ்தியாக இருக்குது, அதனால அவங்களுக்கே சென்ஸ் பண்ண முடியும், ரொம்ப திருஷ்டி பட்டுருச்சு, ரொம்ப கண்ணு பட்டிருக்கு, இந்த விஷயங்கள் வந்து சரியாக நடக்க மாட்டேங்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த வீட்டில் வந்து ஒவ்வொரு மாதமும் இந்த ரெமெடி பண்ணுங்கள். மந்த்லி ஒன்ஸ் அது கண்டிப்பாக பண்ணுங்கள். ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க, நல்ல தேங்காயாக, அது ஃப்ரெஷ்ஷாக, அந்த அது கெட்டு போகாத நல்ல தேங்காயாக, அது ஆட்டி பார்க்குறப்போ தண்ணி இருக்க மாதிரி தேங்காயாக எடுத்துட்டு அந்த தேங்காயில் அந்த வீட்டில் இருக்க ஒவ்வொரு பர்சனோட தலையவும் வந்து ஆன்டி கிளாக் வைஸில் 11 தடவை இப்படி அவங்கள சுற்றி போடணும். 11 தடவை சுற்றிட்டு ஒவ்வொருத்தவங்க, இப்போ 4 பேர் இருக்கீங்கன்னா 4 பேருக்கும் தனித்தனியாக 11 தடவை ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றிட்டு அந்த தேங்காயை கொண்டு வீட்டுக்கு வெளியே உடச்சிருங்க. ஸோ இப்படி பண்ணுறப்ப அங்கே இருக்கிற வீட்டில் இருக்க எல்லா பர்சன்ட்டிருந்தும் அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் குறைய ஆரம்பிக்கும், திருஷ்டி வந்து நீங்க ஆரம்பிக்கும், அது நல்ல மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். இது மந்த்லி ஒன்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.